அஸ்ஸலாமு அலைக்கும், ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் ஐஷாஸ் கேலரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப சேஃபாக இருக்கேன், நல்லா இருக்கேன். ஸோ நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இன்ஸ்டண்ட்டாக வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்ஸ்டாகிராம் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணல அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறையா வந்து ஹிஜாப் டியூட்டோரியல்ஸ் அப்புறம் வந்து நிறையா விஷயம் வந்து அதில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்து என்னோடய சிஸ்டரோட மேரேஜ் தான். ஸோ சிஸ்டர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பெரியப்பா பொண்ணு, பெரியப்பா பொண்ணு, பெரியப்பா பொண்ணு, இல்லைனா வந்து பெரியத்தா பொண்ணுன்னு சொல்லலாம். ஸோ எங்கள் ஊர் சைடில் வந்து நாங்கள் அத்தான்னு தான் கூப்பிடுவோம் எங்கள் டேடியை. ஸோ பெரியத்தா பொண்ணுக்கு வந்து இன்ஷால்லா வந்து மேரேஜ் இருக்குது. ஸோ அவளோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எல்லோரும் துவா செய்யுங்க கண்டிப்பாக. ஸோ வந்து இந்த வீடியோவில் வந்து நாங்கள் மேரேஜ் போனது, மெஹந்தி நைட் எப்படி இருந்துச்சு, மேரேஜ் அப்போ எப்படி இருந்துச்சு, எங்கள் ஊர் சைடில் வந்து நிறைய கேம்ஸ் அந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணுவாங்க மேரேஜ்க்கு, நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் வந்து பிரைட்ஸ்க்கு வந்து பிரைடுக்கு வந்து சாரி பிரைட்ஸ்லாம் இல்லை பிரைடு தான் பிரைடுக்கு வந்து மெஹந்தி நைட் அன்னைக்கு அப்புறம் மேரேஜ் அன்னைக்கு வந்து நான் மெஹந்தி போட்டு விட்டுருந்தேன். அண்ட் நான் வளர்றேன், நல்லா வளர்றேன், தப்பாக சொல்கிறேன். மெஹந்தி நைட் அன்னைக்கும் மேரேஜுக்கும் நான் தான் வந்து மேக்கப் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் ஸ்டே பண்ண வேண்டியதாக ஆகிடுச்சு. ஸோ வந்து நான் இப்போ கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்கொயரிஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இல்லாக்க டேரெக்டாக வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து என்கொயர் பண்ணலாம். ஸோ வந்து நம்ம ஊர் சைடு அப்புறம் நம்ம ஊர் பக்கத்தில் உள்ள சைட் மட்டும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரொம்பலாம் பெருசாக ட்ராவல் பண்ணி வெளில போகிறது இல்லை இப்போதைக்கு. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் துவாஸ் வந்து நீங்கள் வந்து பிரைட் அண்ட் பிரைட் க்ரூம்க்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நான் கொடுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் மறக்காமல் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா. ஸோ அவ்வளோதான், வாங்க போகலாம். மேரேஜுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹென்னா போட யார் வந்திருக்கா அப்படின்னா சஹாரா ஹென்னா டிசைனர். ஸோ இவங்க ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட். இவங்க போடுற ஹென்னா பார்த்தீங்கன்னா ரொம்பவே மைன்யூட்டாக சூப்பராக ரொம்ப நீட்டான ஒர்க்காக இருக்குது, ரொம்ப பொறுமையாக உட்காந்து போடுறாங்க. அண்ட் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஸோ நம்மளுக்கு வந்து ஹென்னா போடுற அந்த என்ன சொல்கிறது டயர்டே இல்லை, வச்சு பேசிக்கிட்டே வந்து ஹென்னா போட்டுட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் அவங்க டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக ரொம்பவே சின்ன சின்ன விஷயத்தை கூட ரொம்பவே கவனித்து அழகாக போட்டுட்ருந்தாங்க. அண்ட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ஹென்னா ஆர்டிஸ்ட், அதனால் அவங்களோட ஒர்க் எல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ ரொம்ப நீட்டாக இருந்தது, அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பர்சனலி பிடிச்சிருந்தது. நான் தான் பிரைடாங்கிற மாதிரி எனக்கு அவ்வளோ அழகாக போட்டிருந்தாங்க. அண்ட் வந்து இவங்க வந்து ஹென்னா சேல் கூட பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து பிரைடல் ஹென்னா, அப்புறம் வந்து நெயில் ஹென்னா இருக்கு இல்லையா, அப்புறம் வந்து நார்மல் ஹென்னா, உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ்டு ஹென்னாஸ் வேணும், எனக்கு வந்து இந்த ஃப்ளேவரில் வேணும், ஈக்குவல் டெப்ஸில் வேணும், எனக்கு டீ ட்ரீ லாவெண்டர் இந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் தனியாக அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. அண்ட் அது கூடவே ஆஃப்டர் கேர் பாமும் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா இவங்க பேஜில் சூப்பராக ஒரு கான்டெஸ்ட்டும் வைக்கிறாங்க, நிறையா கிவ்அவேஸ் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சூப்பரான லக் தான் நீங்கள் வந்து இதில் ஜெயிக்கிறது. ஸோ கண்டிப்பாக அவங்க பேஜை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நிறைய நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது இவங்கக்கிட்ட. ஸோ வந்து இன்னும் நிறையா பற்றி இவங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி அவங்க சஹாரா ஹென்னா டிசைனரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டெயினும் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து நான் எதுவுமே பண்ணலை, இன்னும் நான் ஆஃப்டர் கேம் பாம் கூட நான் போடல, அதுக்குள்ளேயே ஸ்டெயின் நல்லா ரெட் கலரில் சூப்பராக இருந்துச்சு. 1 வீக்குக்கு பார்த்திங்கன்னா ஸ்டெயின் போகவே இல்லை. ஸ்டெயினும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது, சீக்கிரமாக உதிர்ந்து விழலை. நம்ம வந்து உதிர்த்தா மட்டும்தான் அது உதிர்ந்து விழுது, நல்லா ஸ்டிஞ்சியாக சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக அவங்க பேஜை செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் வந்து பொண்ணு இருக்கு இல்லையா, ஸோ பொண்ணு தான் வந்து என்னோடய சிஸ்டர். ஸோ என்னோடய பெரியம்மா பொண்ணு சொன்னேன் இல்லையா, ஸோ அவளுக்கு வந்து எங்கள் டேடி மம்மி வந்து ஒரு கிஃப்ட் பண்ணுறதுக்காக ஜுவல் ஷாப் போயிருக்காங்க. ஸோ ஒரு செயின் அண்ட் டாலர் தான் எடுக்கலான்ட்டு போயிருந்தாங்க. மாட்டலாம், நீங்க செஞ்சு கொடுக்க மாட்டீங்களா? அப்புறம் அஹா வச்சிருக்கா ஜ
ஜுவல் ஷாப் போனாலும் எவ்வளோ நேரம் ஆகும் இல்லையா? ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சூப்பராக செலக்ட் பண்ணியாச்சு. எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருமே இந்த மோல்டட் நல்லா அந்த வெயிட்டான ஜுவல் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஜுவல் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது தான் எடுத்திருந்தாங்க டேடி மாமியும். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து பேக்கிங்லாம் முன்னாடி நல்லா நான் பண்ணல, என்ன சொல்கிறது, கரெக்டாக அந்த டைமில் தான் போயிட்டு என்னென்ன திங்ஸ் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக அப்படி ஜிகு ஜிகுன்னு இருக்கிற ட்ரெஸ்ஸாக போட வேண்டியதாக இருந்தது மேரேஜுங்கிறதுனால. முக்கால்வாசி வந்து என் பிரதர் மேரேஜ் அப்போ எடுத்த ட்ரெஸ்ஸே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ யூஸ் ஆச்சு. எனக்கு பிரதர் மேரேஜுக்கு போட்டுட்டு அதை அப்படியே மடித்து வச்சதோடு சரி, அதுக்கப்புறம் இப்போ தான் அதை எடுத்து போடுற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எக்ஸ்ட்ராஸ் நாங்கள் எதுவும் வாங்கலை, அதே எடுத்துகிட்டு மதியானம் போயாச்சு. மெஹந்தி நைட்டுக்கு மதியானம் அன்றைக்கி நைட்டு சாப்பாடுங்கிறதுனால சாப்பாடு வேலைலாம் நடந்துட்டுருக்கு. ஸோ போன உடனே பார்த்திங்கன்னா மதியானம் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிரைடை ரெடி பண்ணுற டைம் ஆகிடுச்சு. எனக்கு 2:30 ஸ்டார்ட் பண்ணி 5:00 வந்து பிரைடை முடிச்சிருந்தேன். ஸோ அன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவள் வந்து லெஹெங்கா தான் போட்டிருந்தா, ஒரு சூப்பரான மெரூன் கலர் லெஹெங்கா, ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிவிட்டு சாரீ மாற்றினாங்க. ஸோ மாப்பிள்ளை வீட்டில் கொடுத்த சாரீ போட்டு மருதாணி சீனி போடணும் அப்படிங்கிறதுக்காக. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா மருதாணி தட்டான்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு சீனி அப்புறம் வந்து அந்த மருதாணிலாம் கையில் வெத்தலை வச்சு மருதாணி வைப்பாங்க. ஸோ அந்த டேபிளில் வந்து சீனி அப்புறம் வந்து ஜென்ஸு அப்புறம் இனிப்பான இதெல்லாம் இருக்கும் அதில். ஸோ ஒரு நல்ல ஜாலியாக இருக்கும், பசங்களுக்கு தான் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அண்ட் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு வந்து சீனிலாம் போட்டுட்டு அந்த ஃபங்க்ஷன் மாதிரி நடக்கும். அப்புறம் வந்து பொண்ணுக்கு அவங்க வாங்கி வச்சிருந்த அந்த சீர்லாம் இருக்கு இல்லையா, அந்த செப்பு சாமான் எல்லாம் பரத்தி வச்சு பொண்ணை வச்சு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாடியில் தான் வந்து சாப்பாடு வச்சுருந்தாங்க. சாப்பாடு அன்றைக்கி வந்து முர்த்தப்பா, பரோட்டா, இடியாப்பம், இட்லி, கிரேவி, சிக்கன் கிரேவி வச்சுருந்தாங்க. அப்புறம் வேறு என்னென்னு எனக்கு நினப்பு கூட இல்லை, பாச்சோறு அதெல்லாம் இருந்தது. அப்புறம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நான் மீட் பண்ணேன். எங்கள் ரிலேஷன்ஸ் சுற்றி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் மீட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு இசான் காஃபி ஃபாக்கெல்லாம் தீத்திட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ நானும் இசானும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி சேம் கலரில் வந்து ட்ரெஸ் போட்டிருந்தோம். நான் ஒரு நேவி ப்ளூ கலர், இங்க் ப்ளூ கலரில் வந்து ஒரு ஃபுல் கவுன் கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் நான் போட்டிருந்தேன். இசான் எனக்கு மேட்சாக வந்து ஒரு குர்த்தி போட்டிருந்தார். ஸோ எல்லோரும் போகிறதுக்கே பார்த்திங்கன்னா அன்றைக்கி ரொம்ப டைம் ஆகிடுச்சு, 10:30 ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் எல்லோரும் போயிட்டாங்க, நான் இசான் அஃபிஃபா எல்லாம் ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கே அஃபிஃபா பாருங்கள் அந்த ட்ரெஸ் அதுக்கு மேலே போட மாட்டேன், உடனே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வேறு ட்ரெஸ் போட்டாச்சு. எல்லோரும் போனதுக்கப்புறம் ஒரு 12:00 மேலே மச்சி எல்லோரும் உட்காந்து நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்துட்டு இதான் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணோட நிக்காஹ் சாரீ. ஸோ நிக்காஹ் சாரீ வந்து மார்னிங் எழுந்திரிச்சு பொண்ணு வந்து மாப்பிள்ளை ஊருக்கு போயிட்டு அங்கே நிக்காஹுங்கிறதுனால சீக்கிரமாக கிளம்பி போயிடணும். நான் பார்த்திங்கன்னா மார்னிங் ஏஞ்சி ரெடி பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால முன்னாடி நாளே சாரியை ப்ரீப்ளேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 1:30 உட்காந்து நானே மச்சிலாம் பேசிகிட்டே பண்ணிகிட்ருந்தோம். சாரீ பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தது, ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அண்ட் பொண்ணுக்கு வந்து ரொம்ப அழகாக எடுத்துச்சு அந்த சாரீ. ஒரு மாதிரி ப்ளூவும் க்ரீனும் ஷேட் கொடுக்குற மாதிரி இருந்தது, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ஒரு ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணி, ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சாரீ ப்ரீப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் என்னோடய சாரியும் ப்ரீப்ளீட் பண்ணிட்டு படுக்கிறதுக்கு வந்து 2:30 மேலேயே ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு மச்சி எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிட்டே படுத்தது வந்து ஸ்கூல் டேஸில் பார்த்திங்கன்னா அடிக்கடி மாமி வீட்டில் போய் தங்குவேன். இப்போலாம் பார்த்திங்கன்னா போகவே முடியறதில்லை. ஸோ இன்றைக்கி வந்து எல்லோரும் சேர்ந்து ஒன்றா ஹாலில் வந்து பாய் போட்டு எல்லோரும் சேர்ந்து படுத்துருக்கிறது ரொம்பவே வந்து அப்படியே அந்த பழைய இதெல்லாம் ஜாலியாக இருந்தது. ஸோ அஃபிஃபா இஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணா என கேட்டால். ஸோ நைட்டு தான் உட்காந்து நான் அந்த வீடோட அந்த டெக்கரேஷன் செட்டப்லாம் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா நான் போன டைமுக்கு வந்து என்னால் நேராக போய் ப்ரைடை தான் ரெடி பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா, தூக்கம் தான் இல்லை, மற்றபடி ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு மேரேஜ் வீடுனாலே தெரியும் இல்லையா எப்படி கலகலன்னு பரப்பரன்னு இருக்குன்னு. ஸோ அது வந்து அந்த வைப் ரொம்பவே நல்லா இருந்தது. மணி ஆகியும் கூட இசான் தூங்க வரமாட்டேங்கிறான். நான் அப்படியே இழுத்துட்டு போயிட்டு தூங்கினா தான் காலைல எழுந்திரிக்க முடியும், சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்காட்டி போட்டாச்சு. ஸோ 5:00 பார்த்தீங்கன்னா மாமி வந்து எந்திரிங்க எந்திரிங்கன்னு எல்லோரும் எழுப்பி விட்ருவா, எப்போதுமே அப்படி தான் பண்ணுவாள். ஸோ ஃபஜருக்கு அப்போவே எழுப்பி விட்டுருவாங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா தூங்கவே இல்லை, எனக்கு புது பிளேஸாக இருக்கிறதுனால 2:30 படுத்துட்டு 4:00 முழிப்பு வந்துருச்சு.
ஸோ அப்புறம் முடிச்சுட்டே உட்காந்துருந்தேன். சரி நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டா பொண்ணு வந்தால் உடனே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு தொழுதுட்டு குளிச்சுட்டு தொழுதுட்டு வந்து அவர் ரெடி ஆகிட்டு இருக்கான். ஸோ அந்த கேப்பில் வந்து சும்மா வாசல்லாம் போயிட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். நம்ம ஊர் சைடில் பார்த்தீங்கன்னா திட்டச்சேரி காரைக்கால்லாம் வந்து கொஞ்சம் பந்தல்லாம் போடுவோம் வாசலில். மற்ற மேரேஜ்லாம் நான் பார்த்தது இல்லை. நான் முக்கால்வாசி மேரேஜஸ் வந்து மண்டபத்தில் நடக்கிறதுனால இங்கேயுமே மேரேஜ் வந்து பள்ளிவாசலில் தான், அங்கே தான் சாப்பாடு. ஸோ வீடு மட்டும் அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க வாசலில் பந்து போட்டு. ஸோ அதெல்லாம் சும்மா கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு ஏர்லி மார்னிங் என்ன சொல்கிறது 5:30 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அஃபீஃபா மட்டும் தூங்கிட்டு இருக்கா, எக்ஸாம்லாம் எந்திரிச்சிட்டாரு, ஹாலில் கொஞ்சம் பேர் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ பொண்ணு வந்து குளிச்சுட்டு தொழுதுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து சரி பிரைடை ரெடி பண்ணிடலாம், எனக்கு வந்து பிரைட் சீக்கிரம் போகணுங்கிறதுனால 8:30 ரெடி பண்ணிடணும்னு சொல்லிட்டா. ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக அந்த வேலை பண்ணிகிட்ருக்கேன். அவங்க சொன்ன மாதிரி 8:30 வந்து பொண்ணை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ சாரீ இந்த நிக்கா சாரீ தான் உடுத்திருந்தேன் அன்னைக்கு. ஸோ சூப்பராக பக்காவாக ரெடி ஆகிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து போகணும். ஸோ வந்து நிக்காக நடக்கிற பிளேஸ்க்கு, அங்கே வந்து பள்ளிவாசலில் நிக்கா, அப்புறம் வந்து அங்கே தான் சாப்பாடு. ஸோ அதனால் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறதுக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஆள் வந்திருக்காங்க. எங்கள் ஊர் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வெள்ளை கலரு ஹாஃப் துப்பட்டி அரை துப்பட்டின்னு சொல்லுவான். ஸோ அதை போட்டு தான் பொண்ணை கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அதை தான் வந்து இப்போ போட்டுட்ருக்காங்க. போட்டு அது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஆனால் போட்டுட்டு நடக்கலாம் எனக்கு தெரியாது, ப்ளஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம். அது அடிக்கடி போடுறவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்மளுக்குலாம் அதை செட் ஆகாது. ஸோ பொண்ணுக்கு மட்டும் போடுவாங்க, அதை போட்டு அதை போட்டுட்டு இப்போ கூட்டிகிட்டு போக போகிறாங்க. ஸோ நான் ஒரு பக்கம் ரெடி ஆகணும் இல்லையா, ஸோ நான் வந்து இந்த சாரீ போட்டு தான் ரெடி ஆக போகிறேன். இந்த சாரீ எனக்கு யார் அனுப்பியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல் பொட்டிக்லேருந்து. ஸோ இவங்க இந்த சாரீ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ஒரு சில்க் சாரீ, ரொம்ப ஹெவி சில்க் சாரீ இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்தது. அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்கக்கிட்ட சாரீ மட்டும் இல்லை, நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஹேண்ட்பேக்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ், அப்புறம் வந்து மேக்கப் ஐட்டம்ஸ், ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இவங்களை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அவங்க வந்து எல்லாத்துக்கும் தனித்தனி குரூப்ஸ் வச்சுருக்காங்க, அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹோல்சேல் ரேட்டில் வந்து அவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் வந்து நீங்கள் ரீசேலராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசேலருக்காக தனியாக குரூப்பும் வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப வந்து அஃபோர்டபுளாக இருக்குது எல்லா திங்ஸுமே. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இந்த க்ரெயின் வொர்க் இருக்கு இல்லையா, அந்த பரம்பு சாமான்கள், பரம்பு தொட்டி அதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த கொள்ளிடம் சைடு தான் நேரில் போய் வாங்கணும். ஆனால் இவங்க என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த பிடிச்சிருக்கோ அந்த தொட்டி அதெல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அவங்களோட லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன். அது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ராயல் பியூட்டிக்கு காண்டாக்ட் பண்ணாலே அவங்க உங்களுக்கு கொரியர்லேயே சென்ட் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னாலும் அவங்க செஞ்சு கொடுத்துட்றாங்க. அவங்களோட டிஸ்கிரிப்ஷனோட அவங்களோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சாரீ தான் அவங்க கொடுத்தது, ரொம்பவே அழகாக இருந்தது. அன்றைக்கி நான் அதை தான் போட்டிருந்தேன். ஸோ நான் வந்து பிரைடெலாம் ரெடி பண்ணிட்டு இஸானை ரெடி பண்ணணும், அஃபீஃபாவை ரெடி பண்ணணும், அப்புறம் நான் ரெடி ஆகணும். ரொம்ப ஒரு பரபரன்னு ஆகிடுச்சு. ஸோ அஃபீஃபா அவள் ரெடி பண்ணியாச்சு, இஸான் ரெடி பண்ணியாச்சு. அஃபீஃபாவுக்கு வந்து நான் ட்ரெஸ் வந்து மும்பையில் எடுத்துகிட்டு வந்தேன். அவளுக்கு வந்து இந்த ஜிகுஜுகுன்னு போடுறது பிடிக்கல, அங்கே குத்துது இங்கே குத்துதுன்னு சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்தது அவளுக்கு அந்த ட்ரெஸ். இஸான் பார்த்தீங்கன்னா என் பிரதரோட மேரேஜில் போட்டிருந்தேன், கோட் ஷூட் தான் போட்டிருந்துருக்காரு. ஸோ எனக்கு என்னோடய மச்சி பசங்க எல்லாருமே வந்து அன்றைக்கி கோட் ஷூட் தான் போடுறாங்க. ஸோ அதனால் இஸானும் கோட் ஷூட் போட்டார். அண்ட் சாரி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக ராயல் பொட்டிக்கை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்டு ஸ்டெயின் பாருங்கள், இது வந்து நம்ம சஹாரா ஹென்னா டிசைனர் போட்டிருந்தது. ஸோ ஸ்டெயின் எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அண்ட் நான் 2-3 தடவை பார்த்திங்கன்னா தலை குளிச்சாச்சு அதை போட்டதுக்கப்புறம், நிறையா வந்து வெசல் வாஷ் பண்ணிட்டேன், பட் ஸ்டில் வந்து அப்படியே இருந்தது. பொண்ணெல்லாம் கூட்டிகிட்டு போயாச்சு, நிறையா பேர் வந்து வேனில் கிளம்பி போயிட்டாங்க, 4-5 வேன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் தான் பார்த்திங்கன்னா லாஸ்ட், எனக்கு நான் எல்லோரும் ரெடி பண்ணிட்டு ரெடி ஆகிறதுக்கு. ஸோ நானுமே ரெடி ஆயாச்சு, நானும் இப்போ வேனில் ஏறி கிளம்ப வேண்டியது தான். ஆல்ரெடி எல்லோரும் போயிட்டாங்க, எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க மட்டும்தான் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இப்போ நாங்களும் கிளம்பி போக போகிறோம். ஸோ இங்கே எங்கள் ஊர்லேருந்து மாப்பிள்ளை வீடு பார்த்திங்கன்னா ஒரு 10-15 மினிட்ஸ் தான், ரொம்பவே கம்மியான டைம் தான். கார்லலாம் போகல, எனக்கு காரில் போனால் கண்டிப்பாக வாமிட் வந்துடும். இப்படி நல்லா ரெடி ஆகிட்டு வாமிட் எடுத்துகிட்டுலாம் தான் நம்மளுக்கு செட் ஆகாது. ஸோ வேனில் பஸ்ஸில் போகிறது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ கிளம்பி போயிட்டுருக்கோம். இன்ஷால்லா வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நிக்கா ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. மாப்பிள்ளை வந்து பள்ளிவாசல் நிக்காக நடக்கும்,
பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க மண்டபத்தில் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம நேராக போய் பார்ப்போம். கரெக்டாக நாங்கள் போய் வேன்லேருந்து இறங்கும் போது மாப்பிள்ள வராங்க. ஸோ மாப்பிள்ளையை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஆயிடுச்சு. ஸோ கரெக்டான டைமுக்கு வந்தாச்சு. ஸோ மாப்பிள்ள வந்து பார்த்திங்கன்னா பள்ளிவாசல் போயிருக்காங்க. பொண்ணுக்கு வந்து மகர கொடுத்துட்டு சம்மந்தமானு கேட்குறதுக்கு பொண்ணோட சின்னாப்பா எங்கள் வாப்பா தான் வந்திருந்தகா. ஸோ பொண்ணுக்கு மகர கொடுத்தாச்சு, அப்புறம் கருவமணி கொடுத்துட்டு சம்மந்தமானு கேட்டுட்டு அப்புறம் வந்து நிக்காஹோட நோட்டில் வந்து சைன் போடணும். ஸோ என்ன சொல்கிறது, ரொம்ப ஹாப்பி, நல்லபடியாக நிக்காஹ் முடிஞ்சது. ஸோ கண்டிப்பாக பொண்ணு மாப்பிள்ளைக்காக நீங்கள் எல்லோரும் துவா செய்யுங்க. அவளோட லைஃப் வந்து மேலும் மேலும் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. கருவமணி இருக்கு இல்லையா, ஸோ அந்த கருவமணியை வந்து பெரியவங்க நல்லா வந்து வாழ்ந்தவங்க அவங்க வந்து பொண்ணுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறதுக்காக ரெடியாக இருக்காங்க. அப்புறம் இந்த மகர் மாலை இருக்கு இல்லையா, அது வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு போட்டு விடுவாங்க. அப்புறம் இந்த பாலும் பழம் அதெல்லாம் வந்து மாப்பிள்ளைக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பொண்ணுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வேகமாக அழகாக போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு எங்கள் ஊர் சைடில் மேரேஜஸ் வந்து எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும். நஃபிஃபா பார்த்திங்கன்னா ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா. எனக்கு காலையில் பார்த்திங்கன்னா 6-7 மணிக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அதனால் வந்து 1 மணிக்கெலாம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இசா நஃபிஃபாவுக்கு வந்து லஞ்ச் கொடுக்கறதுக்காக நான் கீழே வந்துட்டேன். இது வந்து என் மச்சி பையன் ஷமீன். ஸோ எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மாப்பிள்ளை வீட்டு சாப்பாட்டில் வந்து மட்டன் பிரியாணி இருந்தது, அப்புறம் வந்து என்ன இருந்தது, பீட்ரூட் பச்சடி, அப்புறம் இனிப்பு பச்சடி புளிப்பு பச்சடி வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு மாதிரி குக்கும்பரை வந்து சாலட் மாதிரி ஏதோ வித்தியாசமாக இருந்தது அதை செஞ்சுருந்தாங்க. அப்புறம் வந்து கஞ்சி நம்ம ஊர் சைடில். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து திருப்பியும் வந்து நாங்கள் பொண்ணு இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ வந்து பொண்ணு மாப்பிள்ளை வந்து கையாளி சுடுவாங்க இல்லையா, ஸோ அதுக்காக மாப்பிள்ளை வந்து வந்துட்டுருக்காங்க பொண்ணை பார்க்குறதுக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம். ஸோ வந்து நாங்களும் வந்து மண்டபத்தில் இருக்கிற ரிலேஷன்ஸ் மட்டும் இருந்தோம் இல்லையா, மற்றவங்களாம் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. மதியம் பார்த்தீங்கன்னா 3:30 ஆயிடுச்சு. இப்போ வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு எல்லாரும் வந்துட்ருக்கோம். மாப்பிள்ளை வீட்டில் வந்து பொண்ணியும் மாப்பிள்ளையும் மணவரில் உட்கார வச்சு மாலை அப்புறம் வந்து மஹர் ஜுவல்ஸ்லாம் வந்து தாலிக்கட்டு ஃபங்க்ஷன் மாதிரி செய்வாங்க. ரொம்பவே மேட்சாக இருந்துச்சு ரெண்டு பேருக்கும் அல்ஹம்துலில்லா. பசங்க தான் நல்லா என்ஜாய் பண்ணாங்க, எல்லோரும் போயிட்டு மாப்பிள்ளையை பார்த்துட்டு அந்த மாதிரி மாலைலாம் போட்டுட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்ருக்காங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த மகர் மாலையும் மாப்பிள்ளை வந்து பொண்ணு காலத்தில் போடுறது. அண்ட்
அவ்வளோதான். ஸோ இப்போ நாங்களாம் பார்த்தீங்கன்னா கிளம்பி பொண்ணு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். பொண்ணுக்கு வந்து தோழின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் மட்டும் இப்போ இங்கே இருப்பாங்க. பொண்ணையும் மாப்பிளையும் வந்து பொண்ணு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுக்காக மற்றவங்களாம் போயிடுவோம். ஸோ போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா வந்து பொண்ணு மாப்பிள்ளை வந்ததுக்கப்புறம் ஈவினிங் நிறைய கேம்ஸ் அது இதுன்னு நல்லா அரட்டெல்லாம் இருக்குது. அதெல்லாம் போய் அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கிளம்பியாச்சு. ப்ளஸ் வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிகு ஜிகுனு போட்டுட்ருக்கிறது, சாரீ கட்டிட்டுருக்கிறதுலாம் எனக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. போயிட்டு வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நானும் பசங்களும் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங்குள்ள இதெல்லாம் பண்ணணும். அதனால கொஞ்சம் நேரத்தில் வந்து பொண்ணு மாப்பிள்ளை வந்துடுவாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு பார்ட்டியும் கண்டிப்பாக பாருங்கள். அதில் வந்து வேறு லெவலில் வந்து ஃபன் இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.